Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் ப்ரக்கோலி சப்பாத்தி. எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ப்ரக்கோலிய இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். சுடு தண்ணில போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த ப்ரக்கோலி வந்து முட்டைக்கோஸ் வகையை சேர்ந்தது. உலகிலேயே அதிகமான சத்து இருக்க காய்கறின்னு பாத்தீங்கன்னா அதுல இதுவும் ஒண்ணு. அப்படி என்னென்ன சத்துங்கறத நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். இப்ப இந்த ப்ரக்கோலிய நான் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். காய் சீவுறதுல நீங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா துருவி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுங்க. சீரகம் சேர்த்து அது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் பூண்டு ஒரு 5 இல்லனா 6 பல் பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதுல சேர்த்துக்கோங்க. பூண்டு எண்ணெயில நல்லா வணங்கட்டும். அப்பதான் வந்து அதோட பச்சை வாசனம் போகும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கங்க. அதுவும் இப்ப நல்லா வதங்கியாச்சு. இப்ப அது கூட நம்ம துருவி வச்சிருக்க ப்ரக்கோலிய சேர்த்துக்கலாம். ப்ரக்கோலிய சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வணங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டு சப்பாத்தி மாவு தேய்ச்சி வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சு இதை நல்லா நாலா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்தீங்கன்னா ப்ரக்கோலி சப்பாத்தி ரெடி. இதுல என்ன பெனிஃபிட்னா இதுல கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கும், எலும்புகள் நல்லா வலுவாகும், சக்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதுல வந்து பிஹெச் வேல்யூ அதிகமா இருக்கனால இது வந்து எல்லா உணவுக்கும் சாப்பிடலாம், எல்லா வயதினரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு தேங்க்யூ.